வணக்கம், நான் ஆஜய் சந்தோஷம் ஹனுரெட்டி ஆல்டி. கடந்த 5-6 டேஸா நல்ல வெயிலுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான கிளைமேட்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, செந்தில் நகர் கொளத்தூர்ல, கொளத்தூர் செந்தில் நகர் 100 feet பைபாஸ் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஜஸ்ட் 300 meters ஃப்ரம் மெயின் ரோடு. செந்தில் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொளத்தூர்ல ஒன் ஆஃப் த டெவலப்பிங் ஏரியா. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இட் இஸ் ரெடி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நீங்க ஒரு பிஜி ஏதாவது நடத்தணும்னாலும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட் அவைலபிளா இருக்கு. ஸோ 30 feet ரோட்ல அமைஞ்சிருக்கு. ஸோ 1800 square feet ஆஃப் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 apartmentsஓட இருக்கு. ஸோ 30 feet ரோட்ல இருக்கு, நார்த் ஃபேசிங்ல இருக்கு. ஸோ மொத்தம் 4 apartments. இது வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 cars கூட நிறுத்தலாம். லிஃப்ட் ப்ரொவிஷனும் இருக்கு. ஒன்ஸ் நம்ம வேணும்னா லிஃப்ட்டும் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டில்ட்டு, மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். ஒரு ஒரு ஃப்ளோர்லையும் உங்களுக்கு வந்து 2 units இருக்கு. நார்த் ஃபேசிங்கில் ஒரு 2 BHK unit, சவுத் ஃபேசிங்கில் ஒரு 2 BHK unit. ஸோ டோட்டலாக 4 2 BHK units இருக்கு. ஸோ இதே இது சூட் ஆகும் அப்படின்னா பிஜி நடத்த போறீங்க அப்படின்னா சூட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகனா, ஏன்னா 1800 square feet ஆஃப் லேண்டே ஒரு நல்ல சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஆஃப் லேண்டு. ஸோ 1800 square feet என்னும்போது உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் மாடல் கரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்க 2 BHK. இங்கே டைல்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் 5 years தான் ஓல்டு. சில இடத்துல ஃபினிஷிங் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. மாடுலர் கிச்சன், வுட் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பின்னாடி கொஞ்சம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கிறதுலாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த சேலும் பண்ணலாம், இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது பெட்ரூம் நம்பர் 2. இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே வந்து வார்ட்ரோபு லாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆள் தான் நிற்க முடியும், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு நல்ல ஏர் அண்ட் வென்டிலேஷனுக்கு செட் ஆகும். இங்கே நமக்கு கொடுத்துருக்க விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சம் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் இதுவுமே செமி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ண மால். ஸோ அதுக்கு அடுத்தது வார்ட்ரோப், மேலே லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கமோடோட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஸ்லைடிங் விண்டோ இருக்கு. நல்ல வெளிச்சத்துக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஓப்பனாக இருக்கும் பார்த்து நல்ல வெளிச்சமும் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இருக்கும் ஐடென்டிக்கலாக, சவுத் ஃபேசிங். இது எப்படி இருக்கோ சேம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூ செகண்ட் ஃப்ளோர்லையும். ஸோ ரெண்டு ஃப்ளோரில் 4 units அவைலபிளாக இருக்குது பிஜி நடத்துகிறவங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து ரெண்ட் விடணும், நல்ல ரெண்டல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு ரெண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம டெரே சரியாக பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 4 apartments இருக்கிறது பெஸ்ட்டு என்னென்னா இப்போ 6500 ரீசேலில் நம்ம போயிட்டுருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6500 square feet மேலே கூல் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து விவேகானந்த நகர், பாலாஜி நகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சைட் விசிட் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.